Welcome to my channel. இன்றைக்கி நம்ம மேங்களூர் பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி மேங்களூர் பன்ஸ்னால் வாழைப்பழம் வச்சு செய்கிற பூரி தான் மேங்களூர் பன்ஸ். முதல்ல ஒரு பழத்தை எடுத்துக்கணும். பழத்தை எடுத்து நல்லா ஃபோக்கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வைக்கணும். கண்ணுன பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் புளு ஜீரகம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்களூர் பன்ஸ் ஆக்சுவலி மைதா மாவில் தான் பண்ணுவாங்க, பட் நான் இங்கே மைதா மாவும் ஆட்டா மாவும் சேர்த்து பண்ணுறேன். அது கூட ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணக்கப்புறம் மைதா மாவு 1/2 கப், கோதுமை மாவு 1/2 கப் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாதீங்க, அந்த வாழைப்பழத்தோட தண்ணியே உங்களுக்கு போதும், அது அதாவது கரெக்டாக வரும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பதத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் மூடி வைக்கணும். இந்த பன் வந்து உடனே பண்ணக்கூடாது, மினிமம் 4 to 8 hours இருக்கணும். நான் இது மார்னிங்கே பண்ணி வச்சுட்டு ஈவினிங் தான் இது நான் ஃப்ரை பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. என் பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹைட்டாஸ் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் உம்மன் மாவு போட்டுக்கலாம். அப்புறம் அது ஈக்குவலாக பால்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் அதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி, பூரி உருட்டுற மாதிரி உருட்டி ஃப்ரை பண்ணி ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் உங்கள் மேங்களூர் பன்ஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.